பழைய ரூபாய் நோட்டு மற்றும் மீனவர்கள் தாக்கப்படும் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. 500, 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்பு நாடாளுமன்றத்தில் பெரும் புயலை கிளப்பி வருகிறது. இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டுமென்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருவதால் நாடாளுமன்ற பணிகள் பாதிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மக்களவை இன்று காலை கூடியதும் ரூபாய் நோட்டு விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டுமென்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. இதற்கு சபாநாயகர் அனுமதி தர மறுத்ததால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதனையடுத்து 12 மணிக்கு மீண்டும் அவை கூடியதும் எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. उस अडजमेंट मोशन को आप सम्मति दें ताकि डिस्कशन चले और सभी पार्टी के नेता लोग ये चाहते हैं, पूरा सदन चाहता है कि जो गरीबों को तकलीफ हो रही है, जो मजदूरों को तकलीफ हो रही है, जो डेली वेज अर्नर्स को तकलीफ हो रही है, शॉपकीपर्स को तकलीफ हो रही है. மாநிலங்களவையில் மீனவர்கள் தாக்கப்படும் விவகாரத்தை எழுப்பி எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டன. சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முடக்கங்களை எழுப்பியதால் அவை அடுத்தடுத்து 2 முறை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடியதும் தொடர்ந்து அமளி ஏற்பட்டதால் பிற்பகல் 2:30 வரை மாநிலங்களவை ஒத்திவைக்கப்பட்டது. Please. Why you are doing this? Please.